ஸ்ரீகணேஷ் டிஸ்கஷன் ஒரு நாள் உட்காந்துருக்கும்போது ஒரு நாள் ஒரு பையன் உள்ளே வந்தான். உள்ளே வந்தோடனே என்னடா அப்படின்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும் சார், உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன். அப்பா தவறிட்டார் சார். சரி உள்ளே போய் உட்கார்றாங்க. அப்படி தான் ஸ்ரீகணேஷ் வாழ்க்கை உள்ளே வந்துச்சு. ஒரு இழப்பில் வந்து ஒன்று கிடைக்கும். ஸ்ரீகணேஷ் அம்மா வந்து ரொம்ப நேசிக்கக்கூடியவன், அப்பா இல்லை, இளம் வயதிலே தவறிட்டார். அதனால் அம்மா வந்து அவனை ரொம்ப ஆராட்டி பாராட்டி வளர்த்தாங்க. ரொம்ப பெண் தன்மையோடு இருப்பான் ஆக்சுவலி. அதுதான் ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அவள் சீக்கிரத்தில் ஒரு பெரிய மேட்ச் ஓவா ஒருத்தனை போய் அதப்பா பேசுகிறதோ இல்லை அடிக்க போகிறதோ எந்த வன்மமும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு எளிமையான ஒரு மேன்மையான எண்ணங்கள் எப்பயுமே அவனுக்குள்ளே இருக்கும். என்னுடைய மிக முக்கியமான படமான ஓனாய் ஆட்டுக்குட்டியில் வந்து ஒர்க் பண்ணாச்சுலாம். அதில் வந்து ரொம்ப நாளாக அவனால் ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா வந்து துடிப்பு அந்த 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 இளைஞனுக்கே உள்ள ஒரு துடிப்பு, நம்ம சீக்கிரமாக போய் படம் பண்ணோம். அதெல்லாம் ஃபஸ்ட் படம் அவங்கெல்லாம் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்தவங்க. அவங்களால ஒரு 4 வருஷம் 5 வருஷம்லாம் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண முடியாது. அது பின்னால் தான் எனக்கு புரிஞ்சது ஆக்சுவலாக. ஸோ உடனடியாக போய் படம் பண்ணோம் அப்படி சொல்லி அப்புறம் உடனே படம் கிடச்சிது. அந்த படம் வந்து ஐ திங்க் குரஸ்வா அவனுடைய இன்ஸ்பிரேஷனில் அந்த படம் பண்ணான்னு நினைக்கிறேன். அந்த வித்து மட்டும் அதை எடுத்துகிட்டு ஒரு மிகப்பெரிய படமாக வெற்றி படமாக அவன் வந்து கொடுத்தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப அறத்தோடு வாழ்கிற பையன், யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காமல் நிஜமாக ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு என்னுடைய அசிஸ்டண்ட்டில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து அவன் வந்து அவனுடைய அசிஸ்டன்ட்ஸை கூப்பிட்டு மேடையில் பாராட்டினாலாம் ரொம்ப எமோஷ்னலாகவும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு டைரக்டர் அழுகிறதுன்றது எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? அதுக்காக ஒரு பெரிய கிளாப் அவனுக்காக கொடுக்கலாம். ஒருவேளை இந்த படத்தை வந்து இந்த 5 வருஷத்துக்கு முன்னாலுமா படம் முடித்த உடனே ரிலீஸ் ஆயிருந்தால் இந்த நிகழ்வு நடந்திருக்காது. இந்த 5 வருஷத்தில் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு எவல்யூஷன் நடந்திருக்கு. நான் எப்பயுமே சொல்லுவேன், சஃபரிங்லேருந்து தான் ஒரு பெரிய கிரியேட்டர் வெளியே வருவான். சஃபரிங் எந்த கிரியேட்டருக்கு கிடையாதோ அவனால் எந்த படமும் பண்ண முடியாது. அவனுடைய படங்கள் எல்லாம் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். அது நீங்கள் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், ஒரு டைரக்டர் ஒரு கதாசிரியனை வந்து ஒரு கேரக்டரை எழுதும்போது அந்த கேரக்டர் அழுதுச்சு அப்படின்னா அவன் எழுதும்போது அவனுடைய பேப்பரில் வந்து அந்த கண்ணீர் துணி விழுகலனா அந்த சீன் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். நான் வந்து என் அசிஸ்டன்ட்ஸை சொல்கிற ஒரே விஷயம், நான் எழுதும்போது வந்து என் அசிஸ்டன்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க, நான் பயங்கரமாக கத்தி அழுதுட்டு பயங்கரமாக சிரிச்சுட்டு உருண்டெல்லாம் எழுதுவேன் ஆக்சுவலாக. அவ்வளோ எமோஷனாக இருக்குன்னு பார்ப்பேன். ஒரு ஒரு படத்தில் ஒரு 4 சீனில் நான் அழுகலைன்னா அந்த படமே வேணான்னு பார்ப்பேன் ஆக்சுவலாக. அட்லீஸ்ட் ஒரு 2-3 சீன்லேயாவது ஒரு ஆடியன்ஸ் வந்து மூவ் ஆகணும். 150 ரூபா கொடுத்து தியேட்டரில் வரவங்க வந்து வெறும் கேளிக்கையை பார்க்குறக்கு வரல. இந்த மூவி மீடியம் இஸ் நாட் ஜஸ்ட் அன் என்டர்டைன்மெண்ட் மீடியம், இட் இஸ் ஆல்சோ மேக்ஸ் தம் டு ரிஃப்ளெக்ட் அபவுட் லைஃப். ஸோ ஒரு படம் அப்படின்றது வந்து 150 ரூபா கொடுத்து ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வந்து சும்மா உட்காந்து சும்மா வரல. அவங்க ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் ரொம்ப மதிப்போட ரொம்ப மரியாதையோட, ஐயா எங்களுக்கு நிறையா வேலை இருக்கியா, எங்களுக்கு வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது, எங்களுக்கு வாழ்க்கையில் அவ்வளோ சொத்து இருக்குது, நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டினா போயிடும் அப்படின்ற ஒரு இதில், ஆனாலும் நாங்கள் ஏதாவது ஒரு கதையை கேட்டாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆடியன்ஸ் தியேட்டரில் வராங்க. அந்த ஆடியன்ஸ் தியேட்டரில் வரும்போது அண்ணாந்து பார்க்குறாங்க தெரிய. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு பெரிய மனுஷனை காட்டு, என்னை நான் வந்து இந்த வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயம் பண்ணல, நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் என் குழந்தைகளுக்கும் என்னுடைய தாய்க்கும் என்னுடைய இந்த சமூகத்திற்கும் அவன் என்ன மிகச்சிறந்த செயல் பண்ண போகிற ஒரு பெரிய ஒரு ப்ரோட்டாகனிஸ்டை காட்டு அப்படின்றான். ஸோ ஒரு எழுத்தாளன் அவனுக்கும் அவன் எழுதுகிற அந்த எழுத்துக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கணும்னா அவன் எமோஷ்னலாக ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். எமோஷ்னலாக ட்ரூத்ஃபுல்லாக இல்லாத போது நிச்சயமாக ஒரு படம் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுங்கள், எத்தனை கோடி செலவு பண்ணுங்கள், நீங்கள் 9 ஃபைட் வைங்க, 9 பாட்டு வைங்க, ஒரு வெங்காயமும் நடக்காது. ஸோ ஸ்ரீகணேஷ் நான் சொல்கிறது வந்து இந்த 5 வருஷம் வந்து உனக்கு நல்லது தான் நடந்துச்சு. அப்புறம் இந்த பத்திரிக்கையாளர் இருக்காங்களே ரொம்ப ரொம்ப சூட்சமான ஆளுங்க. ஏன்னா நல்ல படத்தை என்றைக்குமே அவன் கைவிட்டதே கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் அந்த படம் ஓடாமல் கூட போகலாம், மக்களால் கூட அங்கீகரிக்கப்படாமல் போயிடலாம். என்னுடைய ஓனாய் ஆட்டுக்குட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பத்திரிகைக்காரங்க அவ்வளவு சூப்பராக இருந்தாங்க. எனக்கு தெரியும் ஒரு 30-40 பேர் என்னை கட்டி அணித்து முத்தம் கொடுத்தார்கள். அந்த படத்தில் தான் நீ வந்து ஒர்க் பண்ண.
அந்த படம் பெருசாக ஓடலை, ஆனால் அப்படி கவலை கிடையாது. ஆனால் இன்னமும் என் பத்திரிகையில் எப்போ சந்திச்சாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அந்த படம் ரொம்ப நல்ல படம் சார் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சமூகத்தில் நீ நல்ல படம் செஞ்சிட்டேன்னா, நீ ஒரு கேளிக்கையான ஒரு படம் செஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து வின் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. 100 கோடி ரூபாய் செலவு பண்ணணும், ஒரு கிளைமேக்ஸில் அட்லீஸ்ட் ஒரு ஒரு 40 காராவது உடைக்கணும், இதெல்லாம் ஒரு 2 ஹீரோயின் போடணும், எல்லாம் இதெல்லாம் இருந்தால் தான் வந்து ஒரு படம்ன்ற ஒரு ஒரு ஃபார்முலாய்க்கான வந்துருச்சு. அப்போ ரொம்ப ஒரு 4-5 பேர் தான் வந்து ரொம்ப துணிவோடையும் மனசில் ஒரு பெரிய மனோதைரியத்தோடத்தையும் சினிமா பண்ணியிருக்காங்க. என்னுடைய அசிஸ்டன்ஸ் வந்தால் அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து தனஞ்சயன் சார் உட்காந்து சொன்னார், சார் உங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் இப்போ நல்ல படம் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். என் அசிஸ்டன்ஸ்லாம் எப்பொழுதுமே நல்ல படம் தான் பண்ணுவோம், அதான் பேசியிருக்கோம். ஆக்சுவலாக எந்த ஒருத்தன் என் அசிஸ்டன்ட் நல்ல படம் பண்ணல, அவன் அசிஸ்டண்ட்டே கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா என்னுடைய ஆஃபீஸில் வந்துட்டு முதல்ல அதுதான், முதல்ல குடிக்க தான் சொல்லித்தருவேன், குடிச்சிட்டு ஓளரு, எந்த மனசில் இருக்க பேசு, என்னை சட்டையை பிடி, இழு, அடி, ஆனால் உண்மையோட இரு. என்னுடைய டிஸ்கஷன் அப்போ என்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு கொடுக்குற உரிமை எப்படின்னு கேட்டால், இப்போ நம்ப மாட்டேங்க, நீங்கள் வந்து காசின்ற படத்தை எடுத்திருக்கேன், என்னுடைய அசிஸ்டன்ட் அவனு என் அசிஸ்டன்ட் அவனுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க, எக்ஸ்ட்ராடனரி மூவி எடுத்தான், மக்களால் பெருசாக பார்க்கலன்னா சொல்லுவாங்க, அது என்ன காரணம்னு எனக்கு தெரியும். அது சரியான முறையில் வந்து அது கொண்டு போக, அது அதுக்குள்ளே காசை அது வந்து ஈன்றுச்சு எடுத்துருச்சு, பட் இருந்தாலும் மக்களால் பெருசாக போய் பார்க்கல. அதனால் பார்த்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, உங்கள் அசிஸ்டன்ட் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க, அது ஒன்று தான் எனக்கு தேவை, அந்த ஒன்று தான் தேவை, எக்ஸ்ட்ராடனரியான ஒரு படம். அப்போ மோஸ்ட் படம் பண்ணேன், ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது பெருசாக போகல. நான் அப்போ சொன்னேன், என் அசிஸ்டன்ட் வந்து சொன்னேன், சார் உங்கள் அசிஸ்டன்ட் ஃபஸ்ட் படம் இல்லைடா, அவனுக்குன்னு ஒரு சென்சிபிலிட்டி இருக்கு, அந்த சென்சிபிலிட்டிக்கில் அவன் ட்ராவல் பண்ணல, நீ வேணா பாரு, அவன் ரொம்ப சென்சிபிளான பையன். ஏன்னா என்கிட்ட பேசும்போது அவன் சொல்லுவான், கௌதம் சொல்லுவான், சார் யூ ஆர் பீயிங் வெரி கன்வீனியன்ட் சார் அப்படிம்பான், இந்த எக்ஸாக்ட் வார்த்தை அவன் சொல்லுவான். ஒரு சீன் பேசிட்டே இருக்கும்போது வந்து நான் வந்து சொல்லுவேன், விளக்கி சொல்லுவேன், சார் யூ ஆர் ட்ரைங் டு கன்வின்ஸ் மீ சார் யூஆர் பீயிங் வெரி கன்வீனியன்ட் சார், இட் ஷுட் நாட் பி லைக் தட் சார் அப்படின்னு என்னை அதிர்த்து பேசுவான். அந்த ஒரு என்னை எதிர்த்து பேசின ஒரே காரணம் தான் அவன் இன்னைக்கு வந்து ஒரு டேரக்டர் ஆயிருக்கான். அதே தான் வந்து ஸ்ரீகணேசும் என்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் எதிர்த்து பேசியிருக்கான். எதிர்த்து பேசுதல் கிடையாது, ஒரு குருவை என்னுடைய ஒரு குருவாக இருந்தாலும் அவன் வந்து, நீங்கள் இல்லை சார் லாஜிக்கலாக தப்பு, இல்லை சார் நீங்கள் கன்வீன்ஸாக நீங்கள் வந்து உங்கள் சீனை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படி சொல்லக்கூடாது, எதிர்த்து பேசணும். அதை எதிர்த்து பேசணும்னா தனித்தன்மையோட அவன் ஒரு பெரிய டேரக்டர் ஆகணும், பெரிய டேரக்டர் வந்திருக்கான், அவனுக்கு அவர் பெரிய கிளாப் பண்ணுங்க. அப்புறம் இந்த படம் தான் ட்ரைலரை பார்த்தேன், ட்ரைலரில் வந்து அதர்வா வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப நிறைய ஷேட்ஸோட ஒரு ஆக்டர், நான் ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷமாச்சு. நான் சொன்னேன் ஆக்சுவலாக வந்து ரொம்ப வேறு வேறு ஒரு காதல், ஒரு கோபம், ஒரு வேகம், ஒரு எமோஷன். ஹீஇஸ் ஏன்னா அவங்க அப்பா ஒரு பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆதர்சமான ஆக்டர் ஆக்சுவலி. முரளி சாருக்காக இப்போ ஒரு கிளாப் அடிப்போம் அவருக்காக. அது பொட்டு வைத்த அது அந்த பாட்டெலாம் இன்னும் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன்டா ஆக்சுவலாக உங்கள் அப்பா. அதனால தான் ஒரு கலைஞன் ஏன் சினிமாவில் எல்லோரும் வர ஆசைப்பட்றாங்கன்னா, ஒரு படம் நடிச்சுட்டா அவன் சாகவே மாட்டாங்க ஆக்சுவலி. அதுதான் சினிமா ஆக்சுவலி, எல்லாருமே சினிமாவில் வந்து ஆசைப்படுறது தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த பையன் வந்து பண்ணது. நானும் அதர்வாவும் ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு படம் பண்ண வேண்டியது ஆக்சுவலாக பிசாஸ் அந்த பையனுக்கு தான் சொன்னேன் ஆக்சுவலாக. ஒரு வேளை அந்த டைமில் வந்து ரொம்ப ஹி வாஸ் வெரி பிஸி, ஸோ ஹீ குடன் பிசாஸ் பண்ணி தான் இன்னும் நல்லதாக இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான், அதர்வாவோட அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணிட்டான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியன்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வந்து அந்த டேரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர் அவங்க தம்பி அந்த யாரோ ஒருத்தன் வந்து ஸ்விக்கி ஓட்டினான்னு சொன்னால் அந்த பையன் எங்கே பாருக்க எந்திரிச்சு இல்லைப்பா, நீ பெரிய டேரக்டர் ஆவடா, இப்போ பாரு எழுதி வச்சுங்க, நீ பெரிய டேரக்டர் ஆவ. அப்புறம் ஸ்விக்கி ஓட்டிட்டு திரும்பி வந்து உன் டேரக்டர் சேர்ந்தேன், நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் அசிஸ்டன்ட் டேரக்டர் வரும்போது என்னடா தம்பி, இல்லை சார் நான் ஒருத்தர் நான் ரெண்டு படம் ஓட்டு, என்னடா பண்ணுறேன், ஏன்டா, இல்லை சார் அந்த படம் பாதியில் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுவான். டே பாவி பரிதாபமாட, உங்கள் டேரக்டர் நீ விட்டுலாமாடா, ஏண்டா பாதியில் படம் நடிச்சுனா நீ அவர் கூடவே இருக்கணும்டா, அவருக்கு சமைச்சு போடணுமேடா, அவருக்கு டீ வாங்கி தரணும், சிகரெட் வாங்கி தரணுமேனு சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஸோ நீ நல்லா வந்துடா, நிச்சயமாக நீ பெரிய டேரக்டர் ஆகிற, நிச்சயமாக பெரிய டேரக்டர் ஆகிற. அப்புறம் இந்த மாதிரி படம் தான் நீ எடுக்கணும், நீ ஒன்றும் ஒரு 6 பேர் வச்சுட்டு ஃபைட் போடுறதா எடுத்தா அடிச்சு கொண்டுருவோம் ஆக்சுவலாக. ஓகே ரைட், வெரி குட், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா என்னுடைய மகனின் குழந்தைய ராணி, என்னுடைய பேரன் நீ ஆக்சுவலாக, அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன் ஆக்சுவலாக. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ரொம்ப சினிமா வந்து ரொம்ப கேளிக்கையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, கேளிக்கை இருக்கணும், வாழ்க்கையில் சுவை இருக்கணும், ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது வழிகளை எப்படி தாங்கிக் கொள்வது என்று சொல்வதுதான் கலை. வாழ்க்கையில் சுவை இருக்கணும், ஆனால் வழி இருக்கே. இப்போ கொரோனாவில் எத்தனை நண்பர்களை நம்ம சாகடிச்சிட்டோம், என்னுடைய நண்பன் 2000 கோடி
அவன் வந்து ஒரு நாள் என்னை பார்க்குறான், அவன் மகளோட வந்து மகளை வந்து காட்டுறான், மகள் என் மகளை வந்து நீ அசிஸ்டன்ட் ஆக்டர் எடுத்துக்கன்னு கேட்குறான். அவன் சொல்கிற அசிஸ்டன்ட் ஆக்டர் ஆக மாட்டான், நடிகை ஆவானா அவன் அவன்கிட்ட சொல்கிறான். ஆமாம் அங்கிள், நான் நடிக்க தான் ஆசை, அசிஸ்டன்ட் ஆக்டர் ஆக்க சொல்கிறாங்க. ஒரு வாரத்தில் நண்பர்களே அவன் இறந்து போயிட்டான். அந்த ஒரு வாரத்தில் நம்ப மாட்டேங்க, 2000 கோடி விற்க அதிபதி அவன் ஒரு காமன் கிரேவில் தான் அவன் அடக்கம் பண்ணாங்க. வீட்டில் இருக்கவங்களே போய் பார்க்க முடியல, வாழ்க்கை நம்மளை உருட்டி போட்டுருச்சு. ஒரு கோவிட் அப்படின்றது வந்து அது ஒரு பெரும் விதி, ஒரு இயற்கையின் பெரும் விதி, அதுக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நம்மளை எது எங்கே பார்த்தாலும் ஒரு இறப்பும், எங்கே பார்த்தாலும் கஷ்டமும், எங்கே பார்த்தாலும் ஒரு ஆக்சிடெண்ட்டும், எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம திடீர்னு என்ன பண்ணுறோம், ஒரு தேட்டருக்குள்ளே ஒதுங்குறோம். தேட்டரில் ஒதுங்குறோன்னா சும்மா அப்படி சிரிச்சுட்டு விசில் அடிச்சுட்டு போகிறது கிடையாது. இந்த இவ்வளவு வாழ்க்கையில் சுற்றி வழி இருக்கிறதே, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, இதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றதான் ஹீரோ. ஹீரோ விட்டு பார்த்தீங்கன்னா முதல் பகுதியில் அவனுக்கு பெரிய கஷ்டம் இருக்கும், ரெண்டாவது பகுதியில் பெல்லி ஆஃப் த வேல் அப்படிம்பாங்க, அதாவது அதை ஒரு திமிங்கலத்தின் வாய்க்குள்ளே போனால், வயத்துக்குள்ளே போனால் எவ்வளோ கஷ்டமோ அந்த கஷ்டம். தேர்ட் ஆக்டில் வரும்போது கிளைம்பிங் த மேக்ஸிமம் அப்படின்றான், அதாவது அந்த 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 கிளைம்பிங் த மேக்ஸிமம் தான் கிளைமேக்ஸ். அதில் வந்த பிறகு வெற்றி பெற்றுட்டு வந்தவனே நம்ம எந்திரிச்சு வந்து கை தட்டுறோம். ஏன்னா அவன் ஒரு கஷ்டத்தை அவன் எவ்வளவு 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 அந்த கஷ்டத்தோட போராடி அவன் எப்படி வந்து வாழ்க்கையை வந்து வெளியே வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறான் அப்படின்றதான். ஸோ ஒரு திரைப்படம் கேளிக்கை மட்டுமே இல்லை, கேளிக்கை ஒரு 10%, 90% எப்படி வாழணும் என்று வார்த்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. இலக்கியங்கள் படிக்கிறது கிடையாது, 99% இலக்கியங்கள் படிக்கிறது, இலக்கியம் அதான் சொல்லுது. ஆனால் சினிமா ஒரு மிகப்பெரிய இலக்கியம். ஸோ அந்த வர்ற டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு ஒரு பெரிய கடமை உணர்ச்சி இருக்கணும். அதாவது வந்து செத்து போனாம பிறகு செத்து, அதாவது சொல்லுது வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறது, நீ என்ன வாழ்க்கைக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குது வாழ்க்கை. ஸோ இன்றைக்கி வர்ற அசிஸ்டன்ட் டேரக்டரு அதாவது வந்து நல்ல படங்கள் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக படத்தை டிசைன் பண்ணணும். அந்த அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு ஆக்டிலையும் வந்து ஆடியன்ஸ் அப்படி என்னடா இப்படி பண்ணிட்டான் அப்படி சொல்லணும். ஆக்சுவலாக அப்படி ஒரு படம் இருக்கணும். ஆனால் உள்ள வந்து தான் சொல்லக்கூடிய அட்ரஸ் பண்ணுற இஷ்யூ வந்து ரொம்ப ரொம்ப டைம்லியாகவும், என்றைக்குமே வாழ்க்கையை நம்ம வந்து உன்னிப்பாக கேட்குறதுக்காகவும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கமல் சாருடைய நீங்கள் வந்து தேவர் மகன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் முதல் சீன் என்ன சொல்கிறான், அப்பா நான் வந்து ரெஸ்டாரண்ட் பண்ண போகிறேன், வைக்க போகிறேன்ப்பா யூஎஸில். அப்போ இந்த ஊருக்கு என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஊர் வேணா இப்ப காட்டுமிராண்டிகளா இருக்கான்றான். ஆனா அதே காட்டுமிராண்டிகள் ஊருக்குள் இவன் உள்ள போந்து காட்டுமிராண்டித்தனம் பண்ணி அந்த ஊரையே வந்து மாத்தி விட்டு, எப்படி ஒரு ட்ரெயின்ல வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்தானோ அதே ட்ரெயின்ல வந்து இந்த குடு ஊரை பார்த்து இந்த ஊரே கும்பிடுற அளவுக்கு கும்பிட்டு உள்ள போறான். கமல் சாருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. இந்த கதை என்ன சொல்லுது, இந்த கதை ஒருத்தர் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறது. ஸோ ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கதை எப்பொழுதுமே சமூகத்திற்கு தேவைப்படுகிறது. அப்புறம் இந்த நல்ல கதைகளை இங்கே எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இந்த பத்திரிகையாளர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் முயக மனத்தோடு உன் படம் நல்லா நிறைய எழுதுவாங்க. அப்புறம் அந்த படம் ஃபலாப்பா அதை பற்றி கவலை, ஒரு படம் முடிஞ்சிருச்சா அடுத்த படத்துக்கு போயிடணும். ஒரு படம் முடிஞ்சோன்னா அடுத்த படத்தை சிந்திக்கணும், அந்த படம் என்ன, ஓகே அந்த படம் பண்ண வேண்டிய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணணும், ஆனால் அடுத்த கதையை நோக்கி யோசிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அந்த படம் வெற்றி தோல்விக்குள்ளே இல்லை. ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி எங்கே தனமாக இருக்குது, ஒரு சுகியில ஓட்டு வந்து திரும்பி டைரக்ஷன் போகும்போது திரும்பி அவங்ககிட்ட சேர்ந்த படம் அங்கே பண்ண படம் வெற்றி பெறுகிறது. ஆக்சுவலி அந்த படம் அங்கே வெற்றி வெட்டு வருது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் மனிதர்கள் பார்க்கணும். பார்த்தா மாதிரி சில டைம் பேலன்ஸ் நல்லா இருக்கும், சில டைம் பேலன்ஸ் பிடிச்சோம். அதை பற்றி எந்த டேரக்டரும் கலப்படாது. உள்ளே வந்துட்டோம், இறக்குற வரைக்கும் நல்ல சினிமா பண்ணணுன்ற எண்ணத்தோடு இருக்கணும். அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசரை பற்றி பேசணும், திரு முருகானந்தம் அவர்கள். எனக்கு தெரிஞ்ச நிறைய ப்ரொடியூசர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட சண்டை தான் எப்பயுமே. ஃபஸ்ட் நைட் நடக்கவே நடக்காது, அப்படி ஒரு பிரச்சனை தான். அப்படி கல்யாணம் பண்ணுவோம், அப்புறம் ஒன்றும் அடி செருப்பு கடி அடிக்கிறது, அப்படி விளக்க மரத்தில் அடிச்சுக்கிறது, திட்டிக்கிறது, அப்புறம் நல்லா முன்னால் சிரிக்கிறது, பின்னால் போய் ரொம்ப மோசங்காம நிறைய ஏற்றி விட்ருவோம் அப்படின்றது, இறக்கி விட்ருவான்றது. ஆனால் எங்கள் ப்ரொடியூசர் அப்படி சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் ஏன் கூட இருந்தார். இந்த படத்தில் என் சம்பளத்தையும் நான் போட்டிருக்கேன், ஐயா நீங்கள் வந்து நான் கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் ஏறிச்சு படம் ஏறிச்சு, ஏன்னா முதல்ல ஷூட் பண்ண போன இடம் வேறு, நாங்கள் இப்போ ஷூட் பண்ண இடம் வேறு, எல்லாமே ஜாஸ்தி ஆச்சுங்க, அதனால் என் சம்பளமும் போட்டுக்கிறேன், நீங்களும் இது பண்ணிட்டீங்க, கவலைப்படாதீங்க, படம் நல்லா வரும். ஓடுமா ஓடாதான் எனக்கு தெரியல, படம் நல்ல படம் எடுத்துருக்கோம். ஆண்ட்ரியா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கான், பூர்ண நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கான், அந்த படத்தில் ஒரு தர்மம் இருக்குது. அந்த படமும் நல்லா இருந்தாக மட்டுமே நல்லா எழுதுங்க. முருகானந்தம் சார் ரொம்ப என் கூட இந்த இத்தனை நாள் பழகினதில் ரொம்ப ரொம்ப மேன்மையாக பழகியிருக்காரு, ரொம்ப அன்போடு பழகியிருக்காரு. ஸ்ரீராம் எப்பயுமே எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கான்.
தேங்க்யூ ஸோ மச் சந்தன் சார், எல்லோரும் வந்திருக்கீங்க. இந்த இந்த குழந்தைகளை வாழ்த்து வந்திருக்கோம். இந்த குழந்தை இந்த இயற்கையும் இங்கே இருக்க மனிதாபிமானம் உள்ள மனிதர்களும் பத்திரிக்கையாளர்களை வந்து இந்த படத்தை வந்து வெற்றி பெறுவாங்க. பட்டம் நல்லாக இருக்கும் பட்சத்தில் அதை உயர தூக்கி தோளில் தூக்கி இந்த படத்தை நிச்சயமாக கொண்டாடுவார்கள். நன்றி.